மக்கள் பேரு மக்கள் மதிக்கத்தக்க செல்வமாவர். இதனை விட அரிய செல்வம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்று திட்பமாக கூற முடியும். பிறக்கும் மக்கள் அறிவு உடைய மக்களாக வளர வேண்டும். இல்லை என்றால் மக்களை பெற்றும் மிக்க பயன் இல்லை. எனவே பெறுவதை விட அவர்களை வளர்ப்பது பொறுப்பு மிக்க செயலாகும். மக்கள் பெற்றோர் சுமையை குறைப்பவர்களாக பயன்பட வேண்டும். அவர்கள் சுமைகளாக பெற்றோர்களுக்கு ஆகக்கூடாது. பணிவுமிக்கவர்களாகவும் பழிகளை கூட்டும் வழிகளை தேடாதவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களை பெற்றால் அது பெற்றோர்களுக்கு பெருமை அளிப்பதாகும், வலிமை சேர்ப்பதும் ஆகும். அவர்கள் கவலை நீங்கி வாழ முடியும். ஏழு பிறப்புக்கும் அவர்களை எந்த துன்பமும் வந்து தாக்காது. அவர்களை தம் உடைமையாக மதித்து போற்றலாம். மதிக்கத்தக்க நன்மக்களை பெறுவதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அஃது அவரவர் செய்து நல்வினையின் பயனே என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு இந்த நல்வாய்ப்பு கூடி வருகிறது. அவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் கூற முடியும். குழந்தைகள் மாபெரும் செல்வம் என்பதனை மறுக்க முடியாது. அவர்களால் நன்மையும் சிறப்பும் உயர்வும் கிடைக்கின்றன. அவர்கள் தாம் அள்ளி தின்னும் சோற்றை சிதற வைத்து இறுகியாலும் பிசைந்து தின்றது போக விட்டதை உண்ணும் பேறு கிடைப்பது மகிழ்வுக்கு உரியது. அமுதத்தை விட அது மிக்க இனியதாகும். குழந்தையை எடுத்து அழைத்துக் கொள்வதற்கு நிகரான இன்பம் எதுவுமே இருக்க முடியாது. உச்சிதனை மோந்தால் உள்ளம் குளிர்வது உறுதி. மெச்சி ஊரார் அவனை புகழ்ந்தால் மேனி சிலிர்த்துவிடும். நச்சி அவன் சில சொற்கள் பேசினால் செவிக்கு அவை இன்ப ஊற்றாக அமைந்துவிடும். மழலை மொழி பேசும் அந்த இனிய சொற்கள் எங்கிருந்துதான் அந்த இனிமையை பெற்றனவோ? யாழும் குழலும் அவற்றின் முன் நிற்க முடியாமல் தம் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றன. இசையினும் இனியது தம் குழந்தைகளின் மழலை சொல் என்பதனை ஒப்பிட்டு பார்ப்பவர் அறிவர். அறிவுடைய மக்களை படைத்து தருவது செறிவுடைய கல்வியால் இயல்வதாகும். கற்றவர் கூடும் சபையில் பற்பல பேசி தன் புலமையும் அறிவையும் காட்டும் மகன் தன் தந்தைக்கு மிகவும் கடமைப்பட்டவன் ஆகிறான். ஒவ்வொரு தந்தையும் தன் மகனை சபையில் முந்தி இருக்க செய்ய வேண்டும். அதற்கு தக்க கல்வியையும் தகுதியையும் உண்டாக்கி தர வேண்டும். அது அவர் கடமையாகிறது. தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பர். மகன் தந்தையை விட அறிவாளி என்று பெயர் எடுப்பதுதான் தந்தைக்கு பெருமை. உலகத்துக்கும் நன்மை டோர் பெற்றவள் கற்றர் தன் மகனை சான்றோன் என பிறர் பாராட்டினான். அதனை கேட்டு இன்ற நான்றினும் பேறு வகை கொள்கிறார். அதே போல தந்தை அவன் வளர்ச்சி கண்டு மனக்கிளர்ச்சி பெறுகிறார். இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று உலகம் பாராட்டினான். அது போதும். நற்புகழ் ஏதி நானிலம் மதிக்க மகன் வாழ்ந்தால் அதுவே அவன் தந்தைக்கு செய்யும் கைமாறு ஆகும். காசு படத்துக்காக அந்த தந்தை தம் மகனிடம் கையேந்தி நிற்க மாட்டார். மாசில் புகழ் வந்து அடைய தம் மகன் திகழ்கிறான் என்றால் அவர் அக மகிழ்வு பெறுவார்.